ஏண்டா அப்போ ஊர் வரமாட்டேங்கிற? என்னங்க பண்றது, உங்களுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா சின்னமாவுக்கு பிடிக்கலே, சின்னமாவுக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கலே, உங்க ரெண்டு பேருக்கு நல்ல விதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பையன் கைத்தடின்னு சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ கல்யாண வயசு, மோகினி மிரிக்கிற வயசு, முட்டை விடுற பக்குவம், மூக்கு சிவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்தோன் சாஹிப்ல சொல்லிட்டாருங்க. அதனால ஒரு ரீஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறோங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க எனக்கு மாமூலா குடுக்கிறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் மனதுக்குள்ள பூந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது குடு குடுன்னு குத்துவானே. எங்க மீனா? எங்க தங்கச்சி முன்னாடியே கார்ல குந்திக்கிட்டு இருக்கு. அட கூப்பிடுறா, சம்சாரம் பண்ணா வேணாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வரேன் சீதா. சரி பாருங்க. ராஜு நீ புறப்படும். ஊருக்கு போனதை லெட்டர் போடுமா? அப்ப நாங்க வர்றேங்க. வேணும் கல்யாணத்தா மோகமா? நானும் விநாயகரும் இருந்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துக்கே 300 ரூபாயிரம் போல இருக்கு. இப்பவே கவனிக்கிறீங்களா? அப்புறம் கவனிக்கிறீங்களா? சொல்ற மாப்பிள்ளை குடு. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச வராதுங்க. ஏன் மானத்தை வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாதா? ரொம்ப நேர்மைங்கிறத காட்டிக்கணும் போலிருக்கு. வாங்க வாங்க. ஹலோ ஹலோ, மீட் மை ஹஸ்பண்ட். ஓ, ஆர் யூ அ டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆர் லாயர்? ஹி ஃபீல்ஸ் வெரி ஷை. தட்ஸ் ஆல் ரைட். கோமாளி காலம் செய்த கோமாளி தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளி தனத்தில் உள்ளம் பிறந்தது. காலம் செய்த கோமாளி தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளி தனத்தில் உள்ளம் பிறந்தது. உள்ளம் செய்த கோமாளித்தனத்தில் காதல் பிறந்தது. உள்ளம் செய்த கோமாளித்தனத்தில் காதல் பிறந்தது. காதல் செய்த கோமாளித்தனத்தில் ஜோடி சேர்ந்தது.
ஐயா ஜோடி சேர்ந்தது. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. அழுகிற கூட்டம் வாழ்கிற இடத்தில் சிரிப்பவன் கோமாளி. அறிவற்ற கூட்டம் அருகில் இருந்தா அறிஞனும் கோமாளி. படித்ததை எல்லாம் பயன்படுத்தாதவன் முதல் தர கோமாளி. ரொம்ப படித்தவன் போலே நடிப்பவன் உலகில் என்னாலும் கோமாளி. காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் பிறந்தது. கோமாளி 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 கோமாளி. காசுக்கும் பணத்துக்கும் ஆசை இல்லாமல் வாழ்பவன் கோமாளி. வரும் காலத்தை கையில் பிடித்து கொள்ளாமல் அலைபவன் கோமாளி. ஆசையில்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி. ஆசையில்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி. தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் என்னாலும் கோமாளி. தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் என்னாலும் கோமாளி. காலம் செய்த கோமாளி தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளி தனத்தில் உள்ளம் பிறந்தது. கோமாளி 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 கோமாளி. என்ன மறுபடியும் எங்க உட்காந்து இடிஞ்சு தரமட்டமா போயிடுச்சு. யார படிச்சவரு பண்புள்ளவரு அறிவாளின்னு நாம எல்லாம் நம்பி இருந்தோமோ அவரு படிக்காதவரு மட்டுமல்லப்பா, பயங்கரமான முரடு. அந்த மொட்டை கடதாசில எழுதிருக்கிற அத்தனை குணங்களும் அவர்கிட்டதான் இருக்கு. கோபால் முரடனா, படிக்காதவன். ஆமாப்பா, அவங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்காரு. அவர் சொல்லி கொடுத்த கேள்வி எல்லாம் கேட்டுதான் நம்மள ஏமாத்திட்டாரு. இந்த கதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அவரே தான் சொன்னாருமா. அதுக்காக நீ அவர் ஏதாவது சொன்னீங்க? இல்லம்மா, இங்க வந்ததுல இருந்து நான் ஒரு வார்த்தை கூட பேசல. அவரா தான் போயிருக்காரு. இந்த சூட்சம் உனக்கு தெரியாது. கோபால் நம்ம மீனாவை பார்த்ததும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அதனாலதான் மொட்டை கடைதாசி எழுதி அவங்க அண்ணனை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை நமக்கெல்லாம் உண்டாக்கிட்டாரு. மூட வாய. ஒரே பொண்ணு உங்க அப்பா அளவுக்கு மீறின செல்லம் கொடுத்து உன்னை பிஏ வரையில படிக்க வச்சுட்டாரு. நீ பீரோ நிறைய புத்தகங்கள் அடிக்க வச்சிருக்க. இதை தவிர உலகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, ஏன்னா நீ உலகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்க பாரு. பாவம், மனசு உடஞ்சு போய் எழுதிட்டு இருக்கு. அதுக்கிட்டு போய் என்ன கத்துறேன். இத பாருங்க, மறுவுக்கு வந்த மாப்பிள்ள போச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற விஷயம் வெளியே வர்றதுக்குள்ள நீங்க பொண்ணை அழைச்சிட்டு போய் மாப்பிள்ள வீட்டுல விட்டுட்டு அவரை நல்ல முறையா சமாதானப்படுத்திட்டு வாங்க. யாருகிட்ட இந்த வார்த்தையை சொல்ற? அந்த முட்டாள் என்ன ஏமாத்துறதோடு என் பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டா அவன் வீட்டுக்கு வழி என்ன போக சொல்றியா? அதான் நடக்காது. அப்போ கல்யாணமான பொண்ணை வீட்லயே வச்சிருக்க போறீங்களா? ஆமா, அந்த கோபால் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறவரை உன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல நினைச்சு. கோபால், கோபால், நீ மட்டும் தனியா வந்த. மீனா எங்க? ஏதோ பரீட்சை இருக்குதான், அதை எழுதிட்டு வரேன். அம்மா, நீயாவது ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு வரக்கூடாதா? உனக்கு என்ன அவசரம்? அவன்
அந்த ஊர் ஒத்துக்கலைங்க. ஒரு அலாதி பிறவி. மங்களா, ராஜுவும் சீதாவும் இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு நாளை காலையில வர்றதா லெட்டர் வந்து. அப்படியா? அவங்க அப்பே தகராட்டப்பா தரகரு எங்க போயிட்டு. ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டு, டூயிங் வெல், டூயிங் வெல், டூயிங் வெல். அம்மா சொல்லு சொல்லு. உருவுடு உபகாரம்பாகில பேசுறேன். என்ன மரத்தடியில நிக்கிறேன் ஐயா? பக்குவமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இருந்த இடத்த வாங்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிறேன் ஐயா. உங்ககிட்ட எதுரா பணம் ஐயா? நீ என்ன என்ன நினைக்கிற? காவி வேட்டின் நினைச்சியா? இந்த ஐயா, ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா? 1 lakh கல்யாணத்துக்கு மறுநாள் அவன் கையில குடுங்கடான்னு போயிருக்காரியா? அப்போ ராவ் போதூர் வீட்டுல? அட என்னய்யா நீ, ராவ் போதூர் எங்க அப்பா ஒன்னா ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க ஐயா. இந்த ஐயா ராவ் போதூர் இந்த பையனை பாத்துக்கன்னு எங்க அப்பா சாப்பிட காலத்துல கொண்டு வந்து விட்டாரு. அவங்க வீட்டுல அவன் செக்ரட்டரி ஆளினால் சாப் தூக்கி நீ பாத்த புள்ளியா? அப்படியா? சரி, இப்ப உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஐயா. நல்ல நாகப்பழ மாதிரி கருப்பா ரெட்ட சடை போட்டுக்கணும். 12 வயசுல ஒரு பொண்ணு தேவையா? எதுக்கு? என் வாழ்க்கை தலைவியா வர்றதுக்குயா கேக்குறீங்க? அது நம்ம கிட்ட இருக்கு. போட்டோவை பரட்டு பாத்துறேன். போட்டோவில இல்ல, முதல்ல ஒண்ணு போட்டோ எடுக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறேன். அச்சாப்பையா, எதாவது பயப்படுது, எதாவது ஒதுங்குது, எதாவது ஒத்துக்குது? இன்டர்நேஷனல் பாஸ் எல்லாம் படிச்சிருக்கேன்.